கனவும் இரவும் கை கொடுக்கும் வேளையில் உணர்வு பதிவுகளோடு ரேடியோ சிட்டியில் நாங்கள் நடக்கிறோம். இப்போ நான் உட்காந்துருக்கக்கூடிய இந்த ஸ்டுடியோஸ், இந்த ரேடியோ, இதுதான் கடந்த 13 ஆண்டுகளாக என்னுடைய உலகமாக இருந்திருக்குது. 2008 ஜனவரி 13 இந்த ரேடியோவுக்கும் எனக்குமான தொடர்பு தொடங்கினுச்சு. அது இந்த டிசம்பர் 31, 2020 நிறைவுக்கு வருதுங்கிறது உண்மையாகவே நினச்சி பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. பல கலவையான உணர்வுகள், இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வார்த்தைகள் வசப்படலன்னு தான் சொல்ல தோணுது. ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்து இளைஞனா, +2 முடிச்சுட்டு என்ன படிக்க போகிறோன்னு தெரியாமல், படிக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்காம, கிடைச்ச படிப்பை படிச்சுட்டு படித்த படிப்புக்கான வேலை கிடைக்காம, என்னென்னவோ வேலைகள் பார்த்து, சினிமா மேலே இருக்கக்கூடிய காதல்னால், சினிமாவுக்குள்ளார நுழையிறதுக்கு ஒரு பேக் கேட் என்ட்ரியாக ரேடியோ இருக்கும்னு நினச்சி ரேடியோக்குள்ளார வந்தவனா, ஆனால் எனக்கு இந்த பின்பக்க கதவு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளார நுழைஞ்ச பிறகு தான் தெரிஞ்சது, இது ஒரு தனி உலகம், இந்த உலகத்துக்குள்ளார நிறைய அற்புதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 13 ரேடியோ வாழ்க்கையில் திருச்சி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் இணைய வானொலி மூலமாக உலகம் முழுக்க இந்த குரல் ஒழிச்சிருக்குது. இந்த குரலுக்கு மிகப்பெரிய அன்பையும் அங்கீகாரத்தையும் கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். குறிப்பாக இந்த லவ் குருங்கிற நிகழ்ச்சி, இதை பொறுத்தமட்டில் ஒரு முகம் தெரியாத ஒரு நபராக என்னுடைய குரல் தான் பலருக்கும் அறிமுகம். இந்த முகமற்றவனுடைய குரலுக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் வார்த்தைகளே கிடையாது. அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். ஏன்னா இதை ஜஸ்ட் ஒன் மோர் ரேடியோ ஷோங்கிற மாதிரி கடந்து போயிடாமல் ரொம்ப பர்சனலாக நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நிறைய பேரை தற்கொலை எண்ணங்கள்லேருந்து மீட்டெடுக்க முடிஞ்சது. ஏதோ மூளைகளில் காயப்பட்ட பல மனங்களுக்கு நம்ம வார்த்தைகளின் மூலமாக மருந்து போட்டிருக்கோங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த மருந்து கூட என்னுடையது கிடையாது. நீங்கள் எனக்கு ஷேர் பண்ண மின்னஞ்சல்கள், நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பிய கடிதங்கள், நீங்கள் டெலிஃபோன் மூலமாக என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வுகள் தான் பலருக்கும் காற்றலைகளின் மூலமாக அவங்களுடைய காயத்துக்கு மருந்தாக சென்று சேர்ந்தது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு கிடைச்ச எல்லா அங்கீகாரத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். ரேடியோக்குள்ளார அடியெடுத்து வைக்கும்போதோ அல்லது ரேடியோ பயணத்திலேயோ நான் இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டு, இந்த மாதிரியான ஒரு தருணத்தை நான் கடந்து வருவேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. இது ரொம்ப கடினமாக இருக்குது, வார்த்தைகளால் இந்த உணர்வை விவரிக்க முடியல. ஒரு மாதிரி வார்த்தைகள் தொண்டையை கவுது, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் எவ்வளோதான் ஒரு அழகான பயணமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு என் கார்டு, அதுக்கு ஒரு நிறைவு அப்படிங்கிறது வரணும் இல்லையா? அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இது ஒரு நீண்ட நெடிய பயணம். 13 ரேடியோ இண்டஸ்ட்ரியில் தொடர்ச்சியாக என்னுடைய குரல் சராசரியாக ஒரு நாளைக்கு 2 தொடங்கி அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 8 வரைக்கும் என்னுடைய குரல் ஒழித்த காலகட்டமும் இருந்திருக்குது. காலையில் ஒரு முறை லவ் குரு நிகழ்ச்சி, இரவு ஒரு முறை லவ் குரு நிகழ்ச்சின்னு 4-8 இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குது. சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் நான் ரேடியோக்குள்ளார நுழைஞ்சு சென்னை மாதிரியான ஒரு ஊரில் வந்து நிகழ்ச்சி பண்ண வரும்போது இங்கே இருந்த பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு மத்தியில் இந்த குரலுக்கும் இந்த தமிழுக்கும் ஒரு தனி இடம் கொடுத்து அங்கீகரித்த எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்த ஒவ்வொருத்தவங்களுக்கும், குறிப்பாக சொல்லணும்னா கேப் டிரைவர்ஸ், பல முறை சொல்லியிருக்கேன், அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தாங்க. அவங்க என்ன நிகழ்ச்சி கேட்குறாங்களோ அதை தான் அந்த கேபில் பயணிக்கக்கூடியவங்களும் கேட்கணும். அந்த வகையில் கேப் டிரைவர்ஸ் தான் இந்த நிகழ்ச்சியை பெருமளவில் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தாங்க. அதுபோக கல்லூரி மாணவர்கள், இங்கே ஹாஸ்டலில் பிஜிஸில் தங்கி படித்த, வேலை பார்த்த தோழிகள், நண்பர்கள் என எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை யார் கேட்பாங்க, யார் கேட்க மாட்டாங்க, அல்லது இந்த நிகழ்ச்சி யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத பற்றி நான் இதுவரைக்கும் யோசித்ததே இல்லை. ஏன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி தொடங்கும் போது நான் பேசக்கூடிய முதல் நபர் ஒரு 10 பையனாகவும், அந்த நிகழ்ச்சி முடிக்கும் போது நான் பேசக்கூடிய ஒருத்தங்க வந்து ஒரு 70 அம்மாவாகவும் இருந்த நாட்கள் அதிகம். அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை யார் விரும்பி கேட்குறாங்க, எந்த வயதில் இருக்கிறவங்க விரும்பி கேட்குறாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. என்னுடைய கடைசி நிகழ்ச்சி வரைக்குமே அப்படி தான் இருந்திருக்குது. என்னுடைய கடைசி நிகழ்ச்சியில் என்கிட்ட கடைசியாக பேசின நபர் வந்து ஒரு 60 மேற்பட்டவர், ஒரு ஏடிஎம்ல செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியவர். இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கலவையான பலதரப்பட்ட மக்களிடம் இந்த குரல் சென்று சேர்ந்திருக்குது, இந்த நிகழ்ச்சி சென்று சேர்ந்திருக்குது. இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தினது ரேடியோங்கிற இந்த மீடியம் தான். இந்த ரேடியோங்கிற மீடியமில் இந்த 13 நான் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நிறுவனங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஹலோ எஃப்எம் மற்றும் ரேடியோ சிட்டி, 2 நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நிறைய ஆச்சரியங்களை, நிறைய அனுபவங்களை இந்த ரேடியோ எனக்கு பரிசாக கொடுத்துருக்குது. இந்த 13 அன்கண்டிஷ்னல் லவ்வை இந்த ரேடியோ மூலமாக நிறைய நண்பர்கள் தோழிகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேடியோ மூலமாக எதுவுமே இல்லாதவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது. இந்த 13 நான் சாப்பிட்ட சாப்பாடு, நான் போட்ட ட்ரெஸ்,
என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் என அனைத்துமே இந்த ரேடியோ எனக்கு கொடுத்தது தான். ஒரு வகையில் பார்த்தா இந்த ரேடியோ நிகழ்ச்சியை நீங்கள் கொண்டாடினதன் மூலமாக எனக்கு கிடைத்த அங்கீகாரம் தான். இந்த ரேடியோ பயணத்தில் நான் வாங்கின விருதுகள், அதாவது விகடன் விருது உட்பட அனைத்தையும் தாண்டி நான் மிகப்பெரிய விருதாக நினைக்கிறது, ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் உங்கள் குரல் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, நான் ஒரு லவ் ஃபெயிலியரில் இருக்கேன், நான் ஒரு சூசைடல் தாட்ஸில் இருந்தேன் அதுலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன், நான் ஒரு டிப்ரெஷன்லேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன், நான் வந்து ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கேன், இரவு நேரங்களில் நான் டயர்டாக இருக்கும்போது உங்களுடைய குரல் தான் எனக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு, இந்த மாதிரியான குரல்கள், இந்த மாதிரியான பதிவுகளை தான் நான் இந்த விருதுகளை தாண்டிய மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் விருதாகவும் கௌரவமாகவும் கருதுகிறேன். இந்த ஜேர்னி 13 வருடங்கள் கழித்து ஒரு முடிவுக்கு வர்றதுங்கிறதுக்கு காரணம் வேறு யாருமே கிடையாது, நான் இது விரும்பி எடுத்த முடிவு தான். சினிமா பண்ணணுங்கிற ஒரு முயற்சிக்காக தான் நான் சென்னைக்கே வந்தேன். அதற்கான முயற்சிகளை இன்னும் தீவிரப்படுத்தணுங்கிற சிந்தனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அடுத்ததாக காட்சி ஊடகம் நோக்கி நம்ம நகரணும், அதற்கான வேலைகளை முன்னெடுக்கணுங்கிற ஒரு சிந்தனையும் ஓடிட்டுருக்கு. டிஜிட்டல் மீடியம்ங்கிறது விஸ்வரூபம் எடுத்திருக்குது. அந்த டிஜிட்டல் மீடியத்தில் நம்மளுடைய கால் தரத்தை பதிக்கணுங்கிற எண்ணம். இது போக நான் எடுத்திருக்கக்கூடிய சில சமூக முன்னெடுப்புகள், ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய சொந்த ஊரான திருத்துறைப்பூண்டியில் நான் உம்பளச்சேரி நாட்டு மாடுகளை காப்பாற்றுவதற்கான ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கேன், உங்கள் எல்லோருக்குமே அது தெரியும். அந்த முயற்சியிலையும் நீங்கள் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. இந்த மாதிரி நான் விரும்பி ரசித்து செய்வதற்காக அடுத்த சில வேலைகளை தேர்ந்தெடுத்திருக்கேன். அடுத்த சில வேலைகள் என்ன தேர்வு செய்திருக்குன்னு சொல்லலாம், அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்க போகுது. நிச்சயமாக அந்த பயணத்திலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு என்றைக்குமே கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு சிலருக்கு இந்த முடிவு வந்து என் மேலே ஒரு வருத்தத்தையோ அல்லது திடீர்னு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இது ஒரு பாண்டிங், இந்த பாண்டிங் எப்படி உங்களால் விட்டுட்டு போக முடியுது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய நேயர்களை, உங்களுடைய குரல் மூலமாக அவங்க கூட தொடர்ந்து இணைந்திருந்தவர்கள் எல்லோரையும் நீங்கள் வந்து ஒரே நாளில் அறுத்து விட்டுட்டு போகிற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஆதங்கத்தை கூட பதிவு பண்ணியிருந்தீங்க. என்னால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், என்னென்னா இந்த பிரிவு ரொம்ப கடினமாகத்தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இது நான் கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு பிரிவு, அப்படியான ஒரு தருணம் இது. ஆனால் உங்களை விட்டு இந்த ஜென்மத்தில், இந்த லைஃப் டைமில் நான் முற்றிலுமாக என்னை பிரித்து எடுத்து கொண்டு போவது என்பது சாத்தியமே கிடையாது. ஏன்னா என்னுடைய குரல் இந்த காற்றலைகளில் கலந்துருக்குது. என்னுடைய குரல் கலந்த இந்த காற்றலைகளில் என்னுடைய குரல் ஏதோ ஒரு மூலையில் ஒலித்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு உயிர், ஒரு ஜீவன், காயம்பட்ட ஒரு இதயம், ஒரு நீண்ட இரவு பொழுதில் ஒரு ஆதுரமான, ஒரு ஆறுதலான வார்த்தைக்கு இயங்கும்போது இந்த காற்றலைகளின் வழியாக என்னுடைய குரல் நிச்சயமாக அவர்களுக்கு ஆறுதலாக ஒலிக்கும். இந்த நீண்ட நெடிய பயணத்தில் என்னுடன் பயணித்த, என்னுடன் நின்ற, ஆதரவளித்த எல்லோருக்கும் இருகரம் ஒன்றி சொல்லுகின்றேன் நன்றி. போய் வரவா உன்னை நீங்கி கனவு காற்றில் ஏறி நான் போகிறேன் தூரது.